திருவாரூரில் 15 வயது முதல் 18 வயது வரை உள்ளவர்களுக்கான தடுப்பூசி போடும் பணியினை மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மத்திய அரசு ஒப்புதல் அளித்ததன்படி தமிழகத்தில் தமிழக முதலமைச்சர் 15 வயது முதல் 18 வயது வரை உள்ளவர்களுக்கான கோவாக்சின் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதற்கான நிகழ்வை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் ஒன்றியம் புலிவனம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் 15 வயது முதல் 18 வயது வரை உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியினை தொடங்கி வைத்தனர். திருவாரூர் சுகாதாரத்துறை செவிலியர்கள் மாணவ மாணவிகளுக்கு கோவாக்சின் தடுப்பூசியினை செலுத்தினர். திருவாரூர் மாவட்டத்தில் 15 வயது முதல் 18 வயது வரை மாணவ மாணவிகள் 58,400 நபர்கள் உள்ளனர். அவர்களுக்கான கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி படிப்படியாக நடைபெறவுள்ளது. திருவாரூர் மாவட்ட தேசிய குழந்தைகள் மற்றும் சிறார் நலத்திட்டம் சார்பில் பள்ளி மாணவர்கள் மற்றும் 15 வயது முதல் 18 வயது வரை உள்ளவர்களுக்கான தடுப்பூசி போடும் பணி மேற்கொள்ளப்பட இருக்கிறது. மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் மாணவர்களை சுகாதாரத்துறையினரும் பள்ளி நிர்வாகமும் தொடர்ந்து கண்காணிக்க மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். இந்நிகழ்வில் கோட்டாட்சியர் பாலச்சந்திரன், திருவாரூர் ஒன்றிய பெருந்தலைவர் புலிவலம் தேவா, பள்ளி வளர்ச்சிக்குழு உறுப்பினர் வாரி பிரகாஷ், சுகாதாரத்துறை துணை இயக்குநர் ஹேம்சத் காந்தி, வட்டாட்சியர் அன்பழகன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.